அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, மின்சார வாரியத்தில் வந்து துணை மின் நிலையங்கள் வந்து பராமரிப்பு மற்றும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கிற்காக 2 வருடங்களுக்கு ஆள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அதை பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்சார வாரியத்தில் வந்து 2 ஆண்டுகளுக்கு பணியில் வந்து ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது. அதாவது பராமரிப்பு மற்றும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக இந்த ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது. அதாவது யார் யாருன்னு பார்த்தா, தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் வயர்மேன், 3வது படியாக மஸ்தூர். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து திருச்சி ஜெக்ஷனில் எடுக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். திருச்சி இழக்கு வட்டத்தில் பயன்பாடு மற்றும் டெண்டர் விவரக்குறிப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் உத்தரவின் அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படை, அதாவது K2 அக்ரிமெண்ட்டில் 7,61,11,000 ரூபாய் என்ற மதிப்பில் இந்த டெண்டர் விடப்படுகிறது. மின்வாரியத்தில் உள்ள 400 kV, 230 kV, 110 kV துணை மின் நிலையங்கள் ஷிஃப்ட் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பணி ஒப்பந்த அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் வந்து இந்த ஒப்பந்த நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு தொழில்நுட்ப உதவியாளர் 21 நபர்களுக்கு ஒரு நாளைக்கு 945 ரூபாய் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக வயர்மேன் வந்து 18 பேர் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு சம்பளம்னு பார்த்தா 708 ரூபாய் ஒரு நாளைக்கு. அதே போல் மஸ்தூர் 58 பேர் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு வருமானம் பார்த்தா 469 ரூபாய் ஒரு நாளைக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சம்பளம் நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்க வேண்டும். அவர்களுக்கு இபிஎஃப், இஎஸ்ஐ, குரூப் இன்சூரன்ஸ் போன்றவை அனைத்தும் கட்டியிருக்க வேண்டும். 400 kV, 230 kV, 110 kV ஒப்பந்த வேலைகளை எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து 730 நாட்கள், அதாவது 2 வருடத்திற்குள் முடிக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்களால் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் மற்றும் சட்டப்பூர்வ இபிஎஃப், இஎஸ்ஐ போன்றவை ஒப்பந்ததாரர்களால் கட்டியிருக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் இபிஎஃப் பங்களிப்பை பிஎஃப் அதிகாரிகளுக்கு முழுமையாக செலுத்தியிருக்க வேண்டும். ஒப்பந்ததாரரால் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் அனைத்தும் தொழிலாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தியிருக்க வேண்டும். மாதம் மாதம் 7ஆம் தேதிக்குள் சம்பளத்தை வழங்க வேண்டும். வழங்கிய ஆதாரத்தை ஒப்பந்ததாரர் பில் கிளைம் செய்யும்போது அனைத்து விவரங்களையும் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். இந்த விவரமானது வந்து 2 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்கில் வந்து சம்பளம் வழங்கப்படுகிறது. இது போல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.